வணக்கம். திரைப்படத்துறையை பற்றி பேசப்போகிறோம். முதலில் திரைப்படத்துறை என்பது 24 சங்கங்களின் கூட்டமைப்பு, அதாவது பெப்சி என்று சொல்லுவார்கள். 24 கிராஃப்ட் ஆஃப் சினிமா அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த 24 சங்கங்களும் ஒருங்கிணைந்து வேலை செய்வதுதான் ஒரு திரைப்படத்தினுடைய முழு முயற்சி அல்லது முழு வெற்றி பெறும். அதில் முதலாவது பார்ப்பது டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். இந்த பெப்சியில் எல்லோரும் ஒரு உறுப்பினராக அங்கத்தினராக இருக்கணும். ஏன் எல்லோரையும் அங்கத்தினராக இருக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க பெப்சி அமைப்பின் மூலமாக ஒருங்கிணைந்த போராட்டம் நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதற்காக இந்த அமைப்பை ஏற்படுத்தினார்கள். இது மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு 50 வருடத்திற்கு முன்னால் இருந்த சினிமாவில் இப்படியெல்லாம் எதுவும் இல்லை. யார் வேணாலும் வரலாம், தெரிஞ்சவங்கள ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பள பாக்கி பிரச்சனைனா யார்கிட்ட போய் கேட்பது என்ற நிலை வந்த பொழுது, திரைப்படத்துறையிலிருந்து வந்ததால் முதலமைச்சராக இருந்த அப்பொழுதைய முதலமைச்சராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் இதற்கு முன்னெடுத்து இந்த அமைப்பை உருவாக்குவதற்கு பெரும் துணை புரிந்தார். அது மட்டுமல்ல, அதில் அவரே முதல் உறுப்பினராகவும் சேர்ந்து கொண்டார். அவர் சேர்ந்த உறுப்பினர் கார்டு எண்ணிக்கை நம்பர் 1, அதுவும் லைட்மேன் கார்டைத்தான் அவர் எடுத்தார். ஒரு தொழிலாளர்களோடு தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை அதை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்வார்கள். சரி, இந்த பெப்சியில் என்னென்ன சங்கங்கள் இணைந்திருக்கு அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்க போறோம். முதலில் இயக்குனர் சங்கம், அடுத்து திரைப்பட ஒளிப்பதிவாளர்கள் சங்கம், அடுத்து கதை இலக்கா ரைட்டர்ஸ் யூனியன், அடுத்து மியூசிக் டைரக்டர், அடுத்து எடிட்டர், சினி ஆர்டிஸ்ட் மற்றும் டப்பிங் ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்ஸ், ஸ்டண்ட் டைரக்டர்ஸ், ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட், நடன இயக்குநர்கள் அண்டு நடன மங்கைகள், காஸ்டியூம் டிசைனர்ஸ், மேக்கப் மேன், ஆர்ட் டைரக்டர், ஆடியோகிராஃபர், அதாவது ஷூட்டிங் எடுக்கும்போது அந்த இடத்துலேயே ரெக்கார்டிங் பண்ணக்கூடியவங்க, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அவுட்டோர் லைட் யூனிட், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், பப்ளிசிட்டி டிசைனர், அதாவது நம்ம தினத்தந்தி தினகரனில் பார்க்குற போஸ்டர்ஸ் டிசைனரும் இதில் அடங்குவாங்க, ஸ்டுடியோ ஒர்க்கர்ஸ். முன்பெல்லாம் ஒரு படம் எடுக்கிறாந்தா ஸ்டுடியோவில் செட்டு போடுவாங்க. அப்போ அங்கே கார்பெண்டர்ஸ் ஒர்க் நடக்கும், பெயிண்டர்ஸ் ஒர்க் நடக்கும், அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க, அதனால அவங்களும் அதோட சேர்ந்துருவாங்க. அவுட்டோர் யூனிட் டெக்னீஷியன், அதாவது ஒரு கேமராவை தூக்கிட்டு வரும்பொழுது அந்த கேமராவுக்குன்னு ஒரு சில ஒரு 5 பேர் வருவாங்க. ஏன்னா கேமராவை ஹேண்டில் பண்ணுவதற்கு ஒருவர், அந்த ஃபில்டர்ஸ் எடுத்து கொடுப்பதற்கு என்று இருப்பார்கள். அவங்களும் இந்த யூனியனில் அடங்குவாங்க. முக்கியமாக டிரைவர்ஸ், சினிமா டிரைவர்ஸ். ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி அவங்க தான் எழுந்திரிச்சு அவங்கள எல்லாரையும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணுறதற்கு இந்த டிரைவர்ஸ் யூனியன். ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா இவங்களை செட் அசிஸ்டன்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு உதவியாக இருக்கிற செட் அசிஸ்டன்ட்ஸ். அடுத்து ப்ரொடக்ஷன்ஸ் டீம். ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இங்கு சமையல், பசியோடு வருபவர்களுக்கு உணவை பரிமாறுபவர்கள். அவர்கள் கூட சில பெண்களும் வருவார்கள், ஏன்னா அந்த பாத்திரத்தை விளக்கணும், கழுவணும், அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக்கி கொடுக்கணும். சில நேரங்களில் அதே இடத்துல டீ போட்டு கொடுப்பாங்க. இந்த வேலையெல்லாம் செய்கிறவங்க, இந்த 24 சங்கமும் சேர்ந்தது தான் பெப்சி என்ற அமைப்பு. இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது சம்பள பாக்கி அவங்களுக்குள்ள ஏதாவதுனா இந்த அமைப்பு முழுவதுமாக ஒருங்கிணைந்து வேலை செய்யும், செயல்படும். அதுதான் இன்னைக்கு இந்த சங்கத்தோட மிகப்பெரிய பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் மற்ற விவரங்களை உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்த மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.